அனைவருக்கும் வணக்கம். பரையர்குடி மக்கள் தங்கள் வரலாற்றை பேச ஆரம்பித்ததின் விளைவு அக்குடியை சார்ந்த அடையாளங்களை வைத்து திரைப்படத்தின் தலைப்பாக சூட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தரப்பு நம் வரலாற்று அடையாளத்தை தாங்கிய திரைப்படம் வருவதை மகிழ்ச்சி வரவேற்றாலும், இன்னொரு தரப்பு நம் வரலாற்று அடையாளத்தை வைத்து திரைப்படம் எடுக்கிறங்கிற பேரில் நம்மை இழிவாக சித்தரித்து விடுவாங்களோ என்ற ஒரு கேள்வியையும் ஐயத்தையும் முன்வைக்கிறாங்க. அவர்களுக்காக தான் இந்த பதிவு. நந்தன் என்றால் அவன் பரையர்குடியில் பிறந்த பேரரசன் என்று நீண்டதொரு வரலாற்றை பண்டிதர் அயோத்திதாசர் 1900 காலகட்டத்திலேயே பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டுமில்லாம நந்தனார் பற்றிய பெரிய புராணம், சிறிய புராணங்களில் எழுதப்பட்டவை எல்லாம் அண்ட புழுகு, ஆகாச புழுகு, இதெல்லாம் புழுகு மூட்டைகள். பரையர்குடி மக்கள் இந்த நூல்களை நம்பாதீங்கன்னு பண்டிதர் அயோத்திதாசர் தன் மக்களுக்கு சொல்றாரு. புராண நூல்களை மட்டுமில்லாம அக்காலகட்டத்தில் வந்த ஜெமினியின் நந்தனார் படம் 1942 வந்த போது அந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லியே பரையர்கள் கடுமையாக எதிர்த்திருந்திருக்காங்க. வரலாற்றில் சிறப்பாக வாழ்ந்த குடியை இப்படி கேவலமாக வர்ணிக்க கூடாது என்று சொல்லியே அந்த படத்தை கடுமையாக எதிர்த்திருந்திருக்காங்க. இந்த படம் பரையர்களின் உண்மை வரலாற்றை மறைத்து அவர்களை ஆயிரங்காலத்து அடிமைகளாக இந்த படம் சித்தரிக்குதுன்னு சொல்லியே அரசிடம் கடுமையாக முறையிட்டு இருக்காங்க. அது மட்டுமில்லாம கோலார் தங்கவயல் பரையர்களின் முயற்சியால் அப்படத்திற்கு மைசூர் மாகாணத்தில் தடை விதிக்கப்பட்டது. இன்றைக்கும் கர்நாடக மாநிலத்தில் அந்த படத்திற்கு தடை உள்ளது. சென்னை மாகாண பரையர்களின் எதிர்ப்பை ஏற்றுக்கொண்டு அந்த படத்தின் நடிகர் தண்டபாணி தீட்சிதர் சரியான வரலாற்று ஆவணங்களை அலசி ஆராயாமல் இப்படி ஒரு படத்தில் நடிச்சது தவறுன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. பண்டிதர் அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசனார், எம் சி ராஜா, சுவாமி சகஜானந்தர் என எண்ணற்ற ஆளுமைகள் இந்த படத்தின் தடைக்காக போராடி இருக்காங்க. இது வந்து 1942 இயங்கிய பரையர் இயக்கங்களின் வரலாறு. ஒரு படத்திற்கு நந்தனார் என்ற பெயரை சூட்டிய நாள் முதலே படம் திரையில் வருவதற்கு முன்பே பரையர்கள் தங்கள் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்ததாலேயே இந்த படத்திற்கு தடை கோர முடிஞ்சிச்சு. இந்த தடையை சென்னை மைசூர் மாகாணங்களில் அப்போதைக்கு நடைமுறைப்படுத்தியிருந்தாலும் அதனை கர்நாடக அரசு முறையாக பின்பற்றி அந்த படத்தை அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் திரையரங்குகளில் திரையிடாம இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்போதைக்கு கடைபிடிச்சாலும் இப்ப திரையரங்குகள் தவிர்த்து எல்லா சோசியல் மீடியாவிலும் இந்த நந்தனார் திரைப்படம் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. பரையர்குடியை திட்டமிட்டு உளவியலாக சிதறடிக்கவே இந்த படத்தை இன்னும் சோசியல் மீடியாக்கள் இந்த படத்தை பரப்பி வராங்க. அன்றைய காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் இயங்கிய பரையர் இயக்கங்கள் இந்த படத்தை திரையரங்குகளில் திரையிடாமல் தடுத்தாங்க. இன்றைய காலகட்ட பரையர் இயக்கங்கள் முறையாக அரசிடம் முறையிட்டு இந்த படத்தை சோசியல் மீடியாக்களில் பதிந்தால் அந்த பதிவரின் சோசியல் மீடியா தடை செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அரசிடமிருந்து முறையாக பெற முயல வேண்டும். மேலும் இதுபோன்று பரையர்குடி தாங்கிய வரலாற்று அடையாளங்கள் கொண்ட திரைப்படங்களை கவனித்து அதற்கு நம் முன்னோர்கள் போல் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.